திருமாறன் வந்து பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் எதுக்கு வாங்குறீங்க என்ன நோக்கத்துக்கு வாங்குறீங்க மாதேஷ்ட்டு வாங்கின மாதேஷ் என்னதுக்கு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாரு அட்வான்ஸு என்ன வேலை செய்யறது கொடுக்குறாரு சொல்லுங்க வலதுசாரி அரசியலும் ஃபார்முலா கட்சிக்கு என்னங்க சம்மந்தம் வலதுசாரி அரசியல்னு என்ன தெரியுமா நேதாஜி என்ன அரசியல் முன் தெரியுமா நேதாஜி பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதா இருக்குன்னு நான் கேட்குறேன் திருமாறனுக்கு ஜி என்ன சம்மந்தம் ஜின்றது தமிழ்நாட்டு பேரா நீங்க வாங்கின பட்டமா ஜின்றது உங்க முன்னாடி தானே பாட்டில் வைக்கிறாங்க பொய்யின்னு சொல்லுங்க ஓட்கா குடிச்சிங்கல்ல பொய்யின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பேச்சேகானா இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக இருந்துக்கிட்டு இங்கே வந்து கரிமேடு ஸ்டேஷனில் போய் புகார் விடுறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் பாருங்க அப்போ கரிமேடு காவல் நிலையம் வந்து கீரையாக இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும் போலீஸு பார்த்தோன்னையோ நீ போய் குடிச்சு கூத்து அடிச்சிருக்க புரோக்கர் வேலை பார்த்துருக்க ஓடுன்னு போலீஸ் விரட்டி வேணுமா இல்லையா உடனே அவங்க பயந்துக்கிட்டு அவர் போராட்டம் நடத்துவார் இது நடத்துவார் அப்படின்ட்டு அவர் பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா எதுக்கு வீடியோ நீக்கணும் எந்த சட்டப்படி வீடியோ நீக்கணும் போலீஸ் சொல்லுங்கள் கரிமேடி ஏசி மகேஷ் சொல்லுங்கள் கரிமேடி இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கள் எந்த சட்டப்படி நீக்க சொல்கிறீங்க எழுத்துப்பூர்மா கொடுப்பீங்களா கொடுங்க எழுத்துப்பூர்மா அறக்கழக ஊடகத்துக்கு கொடுங்க ஊடக உரிமையை ஒரு பேசுறோட கருத்து உரிமையை காக்கிறதான் போலீஸோட வேலை அதை விட்டு திருமாறனுக்கு வேலை பார்க்குறது இல்லை திருமாரன் இது பணம் வாங்குலீங்களா என்னென்னு சொல்லுங்க அடுத்து உச்சபட்சமாக கரிமேடி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு திருமாறன் படத்தை எல்லாம் எடுங்கன்னு திருமாறனுக்கு எல்லாம் எடுக்க சொல்றது உங்க வேலையா சார் உங்க வேலையா சார் அது திருமாறனுக்கு என்ன வேலை பாக்குறீங்க நீங்க எதுக்கு பயப்படுறீங்க பயப்படுறீங்களா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா காசு வாங்குனீங்களா சொல்லுங்க மதுரையில் அரக்களவங்க கூட இருந்தால் ஓரளவு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ம மத வலியுறுத்தி சமூக நீதியை வலியுறுத்தி செயல்படக்கூடிய ஊடகம் அதை கூட நீங்க வந்து நீங்க பெரிய உதவி செய்ய வேணாம் காப்பாற்ற வேணாம் ஒரு நெருக்கடி நாள் பண்ணாம இருக்கலாம்ல அது போலீஸை வச்சு நெருக்கடி பண்ணி இது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா மதுரையில் பிடிஆர் வந்து கொள்கை ரீதியான அரசியல் பண்ணுறாரா இல்லையா மூர்த்தி கொள்கை ரீதியான அரசியல் பண்ணுறாரா இல்லையா தளபதி கொள்கை ரீதியான அரசியல் பண்ணுறாரா இல்லையா மக்களுக்கு உண்மையை வந்து தெரிவிக்கணும் இவர்கள்லாம் பெரிய கட்சி தலைவர்கள் போல மக்களுக்கானவர்கள் போல் ஊடகத்துக்காரங்க போல் காட்டினாங்க அதையெல்லாம் ஒரு வீடியோ வந்து அம்பலமாகி இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலையில் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அறக்கழகம் போன்ற ஊடகங்களுக்கு உண்டு அந்த வேலையை அவங்க வந்து செய்கிறாங்க சரி திருமாறன் எத்தனை வீடியோ பேசுறாரு நீங்க யூடியூப்ல போய் பாருங்க போலீஸ் பார்த்துருக்காங்களா இல்லையா கலைஞர் எவ்வளவு கேவலமா பேசுறாரு கனிமொழி எவ்வளவு கேவலமா பேசுறாரு ஆராசா அவர்கள் எவ்வளோ கேவலமா பேசுறாரு வீரமணி அவர்கள் எவ்வளோ கேவலமா பேசுறாரு இவ்வளவு கேவலமா பேசுன நபர் ஏற்கனவே இப்போ பிடிஆரை பேசுனதுக்கு ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கே பெயிலில் விட்டாங்க அவ்வளோதான் திமுக சட்டத்துறை அவ்வளோதான் போலீஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பாத்துக்கங்க சார் வணக்கம் வணக்கம் முதல் அவருக்கு அறக்களவு சார்பா நன்றி தெரிஞ்சுக்கோங்க சார் நீங்க என்ன அறிக்கை வெளியிட்டீங்க அது பிறகு உங்களே சொல்ல போனா எங்களுக்கு எங்களுக்கு எங்க அறக்கழக போல்ஸ் ரீதியாக வரக்கூடிய அழுத்தம் நிச்சயமாக பிறந்திருக்கு அதற்கு மிக முக்கியமாக மதுரை சார்ந்த முற்போக்கு வழக்கறிஞர்கள் நீங்க உட்பட ஒரு பெரிய பேருவியா இருந்தீங்க ஊடக அறத்தை காப்பாற்றிருக்கும் முதல் நன்றி சார் முதல்ல ஏன் இதை சொல்றோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஊடகங்களுக்கு உங்களை போன்ற சமூகத்தோட இருக்கும் போதே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயல்பாகவும் உண்மைக்கு ஆதரவாகவும் போராட முடியும் அந்த அடிப்படையில் முதல்ல மதுரை வழக்கறிஞர்களுக்கு உங்களுக்கும் முதல்ல நன்றி சார் இப்போ இந்த விஷயத்தை பார்த்துட்டு

ஏதாவது இருந்தால் சம்மந்தப்பட்ட நபர்கள் டிஃபமேஷன் வழக்கு போடலாம் இல்லை நீதிமன்றத்துக்கு போய் இந்த வீடியோவை நீக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து மார்பிங் பண்ணிட்டாங்க வெட்டி ஓட்டி சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுவரையில் ரவீந்திரன் துரைசாமியாக இருக்கட்டும் மாதேசாக இருக்கட்டும் கிஷோர் சாமியாக இருக்கட்டும் எந்த ஒரு நபரும் அந்த வீடியோ அங்கே நடந்த விஷயங்களை மறுக்கலை நடந்த விஷயம் உண்மை அப்படின்றத திருமாரன் கூட உறுதிப்படுத்துகிறார் எல்லோரும் உறுதிப்படுத்துகிறாங்க அதில் எப்படி கூப்பிட்டாங்க போனது வந்தது குடித்தமா குடிக்கலையா எதுக்கு பணம் வாங்கின அப்படின்ற தடவை முரண்பட்ட தகவல்களை வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் விஷயம் வந்து அடிப்படையிலே ஒரு நேர்மையற்ற முறையில் இவங்க அங்கே போய் கூடியிருக்காங்க இவங்க சொந்த ஆதாயத்துக்கு அதில் கூடியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட புரோக்கர் வேலை பார்க்குற மாதிரி விஷயங்கள தான் கூடியிருக்காங்கன்றது வந்து உண்மை நிறுவனம் ஆயிருக்கு அப்படி உண்மை நிறுவனம் ஆன பிறகு உண்மையிலே சம்மந்தப்பட்ட நபர்கள் இப்படி எக்ஸ்போஸ் ஆனோன்னையும் அதுக்கு வந்து நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது அல்லது மன்னிப்பு கேட்குறது மக்கள்கிட்ட நாங்கள் வந்து தவறாக பண்ணிட்டோம்னு சொல்கிறது தான் ஒரு சரி பரிசீலனை பண்ணி எதிர்காலத்தில் இப்படி நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் மாதேஷ் கூட அப்படி வந்து பேசியிருக்கிறாரு அது பேசியிருக்கிறாரு ஆனால் பேசுனதில் கூட அவர் எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணுன்றதான் முக்கியம் திரும்ப அதை மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி பேசக்கூடாது மக்களோட உணர்வுகளை வந்து அப்படி விலை பேசுகிற மாதிரி முறையில் வந்து பேசுகிறது சரி கிடையாது அடிப்படை பிரச்சனை என்னென்னா வலதுசாரி அரசியலுக்கு நீங்கள் வேலை செய்கிறீர்களா இல்லையா வலதுசாரி அரசியல்னா என்ன இந்த நாட்டில் தலித் மக்களை காலங்காலமாக கொண்டது வலதுசாரி அரசியல் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை கொண்டுக்கிட்டு இருக்கிறது வலதுசாரி அரசியல் இன்றைக்கி தலித் மக்களோ பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களோ படிக்க முடியாமல் இன்றைக்கி டாக்டர் ஆக முடியாமல் தடுத்தது வலதுசாரி அரசியல் தடுத்து இருக்கிறது வலதுசாரி அரசியல் பெண்களை தீயில் தூக்கி போட்டது வலதுசாரி அரசியல் படிக்க விடாமல் தடுத்தது வலதுசாரி அரசியல் இன்றைக்கி அதே நிலையை திரும்ப கொண்டு வரதுக்காக துடிக்கிறது வலதுசாரி அரசியல் அப்படிப்பட்ட வலதுசாரி அரசியல்னு ஒரு உச்சந்தான் குஜராத்தில் வந்து கர்ப்பிணி பெண்ணோடய வயிற்றை கிழித்து அந்த சிசுவை வந்து கொன்னது ரேப் பண்ணி கொன்னது கோத்ராவில் கொளுத்துனது எல்லாமே இன்றைக்கி பிபிசி டாக்குமெண்ட்ல கொளுத்துனது இவங்க தான் கலவரம் பண்ணது வன்முறை பண்ணதும் கொலை பண்ணது இவங்க தான் எல்லா விஷயம் இன்றைக்கி வந்துடுச்சு இன்றைக்கி அதான் இன்றைக்கி எப்படி ஆதரவாக வலதுசாரியில் செயல்பட்டாங்க எல்லாமே வந்து நாடே இன்றைக்கி வந்து வலதுசாரி அரசியலை காரி துப்புற ஒரு சூழ்நிலையில் இந்த வலதுசாரி அரசியலுக்காக நாங்கள் வந்து போனோம் அது தப்பு அப்படின்னு பேசணும் வலதுசாரி அரசியல் அப்படின்றத பொறுத்தவரை வந்து அவர்கள் நேர்மையாக ஒருபோதும் அரசியலை மக்கள் முன்னாடி வைக்கிறது இடதுசாரி அரசியலோ திராவிட அரசியலோ அம்பேத்கரி அரசியலோ பெரியாரி அரசியலோ நேரடியாக மக்கள் முன்பாக இதான் விஷயம் ஃபேக்டை பேசி நடத்துகிற அரசியல் வலதுசாரி பார்ப்பனிய வலதுசாரி அரசியல் அப்படின்றது வந்து ரகசியமாக தந்திரமாக பொய்களை கட்டமைத்து அதன் மூலமாக வந்து அரசியலை வந்து கொண்டு போகிறது மதம் என்ற அடிப்படையில் மக்களை மயக்கிறது ஜாதி என்ற பெயரில் மக்களை மயக்கிறது கூறு போடுறது அதை ப அதை மூட நம்பிக்கையில் உருவாக்கி வந்து பல மக்கள்கிட்ட பழக்கி அதற்கு வந்து பின்னாடி வர வச்சு மயங்கி வைக்கிறது அதே போல் பொய்கள் முழுக்க முழுக்க பொய் சுதந்திர போராட்டத்துக்கு வலதுசாரி அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் இன்றைக்கி பல பேர் இருக்கிற மாதிரி அப்படி வந்து கொண்டு வரது திப்பு சுல்தான் ரெண்டு பேரை கொண்டாருன்னு கர்நாடகாவில் ரெண்டு பேரை போட்டு மறுசோதல் படத்தை எடுத்து அங்கே போட்டிருக்கான் அப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான வலதுசாரி அரசியல் ஒருபோதும் அவர்கள் நேர்மையாக கிடையாது அதுக்கு தான் அவர்கள் எல்லா இடத்துலையும் செய்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஊடகங்களை வந்து கைக்குள்ளே வைக்கிறது ஏற்கனவே பெரிய ஊடகங்கள்லாம் கைக்குள்ளே வைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணி அதை வெளிப்படையாகவே வந்துச்சு பல ஊடகங்கள் அதுக்கு வெலை போனாங்க இன்றைக்கி வந்து யூடியூப் அதில் பேசுகிறவங்க இவங்களையும் வந்து வெலை பேசுகிறத அப்படின்ற முறையில் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க செய்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் மதர் ரவிச்சந்திரன் கூப்பிட்டு இப்படி வீடியோ போட்டார் வீடியோ வெளியே வரலன்னா ஓகேவா நீங்கள் செஞ்சது யோக்கியமானு கேட்குறோம் வீடியோ வரலை நீங்கள் போய் வந்து திருமாறன் வந்து ரூபா அட்வான்ஸ் எதுக்கு வாங்குறீங்க என்ன நோக்கத்துக்கு வாங்குறீங்க மாதேஷ்ட்டு வாங்கின மாதேஷ் என்னதுக்கு உங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுக்குறாரு அட்வான்ஸு என்ன வேலை செய்கிறதுக்கு கொடுக்குறாரு சொல்லுங்கள் அடுத்து குடிக்கலன்னு அவர் பேசுகிறாரு முதல்ல அப்பட்டமா எல்லா வெளியே வந்த பிறகும் நான் குடித்ததே கிடையாது என் கட்சிக்காரனுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் பாட்டில் கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு அடுத்து குடித்த வீடியோ வந்துருச்சு ஓட்காவோட அடிக்கிறாரு ஐயா திருமாரஞ்சி தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன செய்ய அப்போ முதல்ல கட்சியை களைச்சரணும் திருமாரன் கட்சியிலேருந்து வந்து ராஜினாமா அவங்க தொண்டர்கள் கேட்கணும் ஏன் தலைவரை நீங்கள் தலைவர்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கேயோ போகிறீங்க கட்சியில் வந்து பொதுக்குழு இருக்கும் செயற்குழு இருக்கும் எங்கெல்லாம் கேட்டு அங்கே போனீங்க வலதுசாரி கூட்டத்துக்கு கேட்டு போனீங்களா அங்கே என்ன சொன்னாங்க எதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பணம் வாங்கினீங்க அட்வான்ஸ் பண்ண எதுக்கு இதெல்லாம் கேட்கணும் ரெண்டாவது சரக்கே அடிக்கலன்னு ஓப்பனாக நீங்கள் பேசுனீங்க உங்களை நம்பி நாங்கள் அதை பல இடத்துக்கு போட்டோம் ஆனால் அடுத்து நீங்கள் அடிக்கிற வீடியோ போட்டாங்களே கட்சிக்காரங்களாம் தெரியும்னு வேறு பேசுகிறீங்க அப்போ கட்சிக்காரெலாம் அந்த தொண்டர்களை எவ்வளோ கேவலமாக கில்லுக்கிறேன்னு நினைச்சா திருமான்னு இப்படி பேசுவார் இதுக்கு பின்னாடி அந்த கட்சியில் அவரை நம்பி கொஞ்சம் பேர் இருக்க முடியுமா எவ்வளோ கேவலமானது சரி நான் கேட்குறேன் வலதுசாரி அரசியல்னு நீங்கள் சொல்கிறீங்களே வலதுசாரி அரசியலும் ஃபார்முலா கட்சிக்கு என்னங்க சம்மந்தம் வலதுசாரி அரசியல்னு என்ன தெரியுமா நேதாஜி என்ன அரசியல் முன் வச்சார் தெரியுமா நேதாஜி பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதாக இருக்குதுன்னு நான் கேட்குறேன் நேதாஜி இடதுசாரி அரசியலை முன் வச்சார் இடதுசாரி கூட்டணி உள்ள கட்சி தான் ஃபார்வர்டு பிளாக்கு அதோட தொடர்ச்சியாக தான் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துச்சு முத்துராமணி தேவர் தலைமையில் அப்போ இடதுசாரி அரசியல்னா என்ன வலதுசாரி அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் ஃபார்வர்டு பிளாக்குன்னு ஒரு கட்சியை வச்சு நான் கேட்குறேன் கொள்கை அறிக்கை இருக்கா உங்கள் கட்சிக்கு கொள்கை வலதுசாரி அரசியல் ஆதைக்கு தான் உங்கள் கொள்கை கொள்கை அறிக்கையை வெளியே போடுங்க பார்ப்போம் கொள்கைன்னு கிடையாது ஒன்றும் கிடையாது ஆர்எஸ்எஸ் என்ன எழுதியதில்லை ஜி என்ன ஜி திருமாறனுக்கு ஜி என்ன சம்மந்தம் ஜீன்ற தமிழ்நாட்டு பேரா நீங்கள் வாங்கின பட்டமாக ஜீன்றது இந்த மதுரை பகுதி தேவர் சமூகத்தில் யாராலும் ஜீன்னு பேர் வச்சுருக்காங்களா உங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இங்கே உசிலம்பட்டி கமுதி சங்கர சங்கரன் கோயிலில் மூணு தேவர் கல்லூரி இருக்குது மூணுமே ஆக கேவலமாக நடக்குது அங்கே முழுக்க வந்து ஒரு டீம் இருந்துக்கிட்டு ஊழல் சுரண்டலில் இருக்காங்க ஒன்று வந்து கேரளாக்காரமாக எடுத்துகிட்டு போயிடுச்சு சங்கரம் கோயிலில் என்றைக்கியால் பேசியிருப்பீங்களா தேவர் சமூக மக்கள் கல்வி சம்மந்தமாக நீங்கள் பேசியிருக்கீங்களா அவங்க நீட்டில் வந்து டாக்டர் ஆக முடியாது அதை பற்றி பேசுகிறீங்களா இடஒதுக்கீட்டில் பத் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஏடிஎம்கே பீரியடில் கொண்டு வந்து வந்து எம்பிஎஸ்சின்னு இவங்கெல்லாம் வந்துட்டு காலி பண்ணாங்களே எல்லாத்தையும் எடப்பாடி காலி பண்ணார் அன்றைக்கி நீங்கள் போராடினீங்களா பேசுனீங்களா என்ன யோக்கியதை இருக்குது சா சாதியை வச்சு அரசியல் பண்ணுறதானா சாதி அந்த சாதி கூட உண்மையான ஆள் கிடையாது நீங்கள் வலதுசாரின்னு பேசுகிறீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கான நீங்கள் இங்கே பாருங்கள் திருமாறன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் சீமான் சவுக்கு சங்கர் இந்த டீம் எல்லாம் எழுதி கொடுத்து இயக்கிறது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவங்க சொல்கிறதுக்கேற்ற போய் அவங்க வந்து செய்வாங்க அவ்வளோதான் விஷயம் அவர் இங்கே தேவர் சமூகம் நாங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணசாமி ஜான் ஜான்பாண்டியர்களெலாம் பல சந்தர்ப்பங்கள் வந்து பல தேவர் சமூக சாதி கட்சி தேவங்க பேசுகிறாங்க திருமாரன் ஒரே தானே போய் நின்று பேசுகிறாரு என்ன அடிப்படையில் பேசுகிறாரு அப்படின்றதா முக்கியம் ரெண்டு சமூகமும் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி பெரியார் சொன்ன மாதிரி அம்பேத்கர் சொன்ன மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் கூட்டணி அப்படின்ற முறையில் பேசுனா வரவேற்கலாம் ஆனால் ஆர்எஸ் சொல்கிற அடிப்படையில் சாதியை இங்கே சாதியம் எதிர் திராவிடம் சாதியம் எஸ் பெரியாரியம் அப்படின்ற முறையில் கிருஷ்ணசாமியை திரும்ப கூட்டணி சேர்ந்தால் இதை பார்த்துக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா என்ன நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் குடிக்கலன்னு சொன்னது அப்பட்டமா பொய்யின்னு ஆயிடுச்சுல்ல அதுக்கு வீடியோ போட்டாங்களா அதுக்கு பதில் போடணும்ல இப்போ சரியான ஒரு கட்சி தலைவராக இருந்தால் போடணும் அதான் அதில் இவ்வளவு கேவலமாக இருந்துக்கிட்டு சொன்ன பேச்சே மாறி மாறி வந்து அவர் பேசுகிறாரு பத்தாயிரம் ரூபா ட்ர போக்குவரத்து செலவுன்றாரு ஆனால் அட்வான்ஸுன்னு கொடுக்குறாங்க அட்வான்ஸுக்கும் போக்குவரத்து செலவு வித்தியாசம் இல்லையா வீடியோவில் தெளிவாக இருக்கு அந்த வீடியோ பொய்யின்னு சொல்லுங்க பேசுனது பொய்யின்னு சொல்லுங்கள் உங்க முன்னாடி தானே பாட்டில் வைக்கிறாங்க பொய்யுன்னு சொல்லுங்கள் ஓட்கா குடிச்சிங்கல்ல பொய்யின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பேச்சே காணோம் இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக இருந்துக்கிட்டு இங்கே வந்து கரிமேடு ஸ்டேஷனில் போய் புகார் விடுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் பாருங்க அப்போ கரிமேடு காவல் நிலையம் வந்து கில்லுக்கீரையாக இருந்தால் தான் அவர் சொல்ல முடியும் போலீஸு பார்த்தோன்னையோ நீ போய் குடிச்சு கூத்து அடிச்சுருக்க புரோக்கர் வேலை பார்த்துருக்க ஓடுனு போலீஸ் வரட்டி வேணுமா இல்லையா உடனே பயந்துக்கிட்டு அவர் போராட்டம் நடத்துவார் இது நடத்துவார் அப்படின்ட்டு அவர் பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா என்ன கொள்கை இருக்குது அவர் வந்து ஒரு ஜாதி கட்சிலே அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு புரோக்கர் வேலை பார்க்குற ஆள் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு உடனே சம்மன் கொடுத்து உடனே நீங்கள் வீடியோ நீக்கணும் எதுக்கு வீடியோ நீக்கணும் எந்த சட்டப்படி வீடியோ நீக்கணும் போலீஸ் சொல்லுங்கள் கரிமேடி ஏசி மகேஷ் சொல்லுங்கள் கரிமேடி இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கள் எந்த சட்டப்படி நீக்க சொல்கிறீங்க எழுத்துப்பூர்மா கொடுப்பீங்களா கொடுங்க எழுத்துப்பூர்மா அறக்கழக கூட கொடுங்க எழுத்துப்பூர்மா இந்த திருமாறன் வீடியோவை நீக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்ன சட்டப்படியான நடவடிக்கை நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர் அரசியல் சட்டத்தை கட்டுப்பட்டவரா திருமாறன் கட்டுப்பட்டவரா ஆர்எஸ்எஸ் கை கமாண்ட்லேருந்து உங்களுக்கு எதுவும் தகவல் வருதா ஆர்எஸ்எஸ் போலீஸ் இங்கே தனியாக செயல்படுறீங்களா கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து எது சொல்கிறாங்களா உள்துறை ஆஃபீஸில் இருந்து சொல்கிறாங்களா சட்டத்துப்படி தான் நீங்கள் செயல்படணும் அரசியல் சட்டம் என்ன சொல்லுது அதுக்கு தான் நீங்கள் செய்யணும் ஊடக உரிமையை ஒரு பேசுறோட கருத்து உரிமையை காக்கிறதான் போலீஸோட வேலை அதை விட்டு திருமாறனுக்கு வேலை பார்க்குறதில்ல கிட்ட எதுவும் பணம் வாங்கினீங்களா என்னென்னு சொல்லுங்க சொல்ல முடியுமா எழுத்துப்பூர்வமாகனால சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இல்லைனா விளக்கம் கொடுங்க போலீஸ் மதுரை கமிஷனர் விளக்கம் கொடுங்க அறக்கழக ஊடகத்தோட வீடியோவை வந்து நீக்க சொன்னது கரிமேடு போலீஸ் சொன்னது கரிமேடு ஏசி சொன்னது சட்டப்படி சரின்னு பேட்டி கொடுங்க கொடுப்பீங்களா இப்போ யாருக்கு நீங்கள் வேலி வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு அரசு வைக்கல இருக்காங்கள்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது மாதிரி சிக்கலில்

நீங்கள் எல்லாரையும் எடுத்து போடணும் இல்லை யார் ஒரு உத்தரவு வந்து விரும்பி அவர் கட்சி கருத்தை கூட போடலாம் திமுக காரங்க கூட வைக்கலையா அதிமுக ஊடகம் வைக்கல எதை வேணாலும் போடலாம் அதுதான் அடிப்படை உரிமை அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு பாபா ராம்தேவ் வழக்கில் என்ன சொன்னாங்க எம்எஃப்சேன் வழக்கில் என்ன சொன்னாங்க பெருமாள் முருகன் வழக்கில் என்ன சொன்னாங்க கருத்துரிமை என்றது அரசியல் சட்டத்தின் அனைத்து உரிமைகளும் பேசுவதற்கான திறவுகள் அது அந்த கருத்துரிமையை ஊடக உரிமையை நீங்கள் வந்து பறித்தீங்கன்னா நீங்கள் அரசியல் சட்டத்துக்கு மேலானாலா எந்த சட்டப்படி பறிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்போ ஒரு சம்மந்தப்பட்ட நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அது டிஃபமேஷன் போட வேண்டிய வழக்கு தனி தனிநபர் புகாராக தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் போலீஸ் வந்து எந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுக்கணும் எந்த வழக்கை எடுக்கக்கூடாதுன்னு சிஆர்பிசியில் இருக்குது இது போலீஸ் எடுக்கக்கூடாத வழக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சி ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி அஃபன்ஸுன்னா இவங்க வந்து டிஃபமேஷன் தான் டிஃபமேஷனுக்கு தனி நபர் கம்ப்ளைண்ட்டாக ஜி திருமாரன் வந்து போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மேஜிஸ்ட்ரேட் அதில் வந்து விஷயம் இருக்குது அஃபன்ஸ் இருக்குன்னா அவர் சம்மன் போகிறா வழக்கு பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் விஷயம் அப்படி இல்லாமல் ஆள்களை வச்சு மிரட்டுறது போலீஸை வச்சு மிரட்டுறதுன்றது என்ன வகையில் சரி நான் கேட்குறேன் இப்போ திருமாறன் அடுத்து உச்சபட்சமாக கரிமேடு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு திருமாறன் படத்தை எல்லாம் எடுங்கன்னு திருமாறனுக்கு படத்தை எல்லாம் எடுக்க சொல்கிறது உங்கள் வேலையா சார் உங்கள் வேலையாக சார் அது திருமாறனுக்கு என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க பயப்படுறீங்களா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா காசு வாங்குனீங்களா சொல்லுங்கள் திருமாறன் படத்தையே சரி திருமாறன் எத்தனை வீடியோ பேசுகிறார் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் போலீஸ் பார்த்துருக்காங்களா இல்லையா கலைஞர் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு கனிமொழி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு ஆராசா அவர்கள் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு வீரமணி அவர்கள் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு அருள்மொழி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு முற்போக்காளர் பெரியார் மணியமே அத்தனை பேரையும் கேவலமாக பேசியிருக்காரு எத்தனை பேர் நீங்கள் போட்டீங்க எத்தனை வீடியோ எடுக்க சொன்னீங்க எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஸ்டாலின் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு திமுக காரங்களுக்கும் இதில் என்ன அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை இவ்வளோ கேவலமாக பேசுன நபர் ஏற்கனவே இப்போ பிடிஆரை பேசுனதுக்கு ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி அன்றைக்கே பெயிலில் விட்டாங்க அவ்வளோதான் திமுக சட்டத்துறை அவ்வளோதான் போலீஸு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க ஒரு வழக்கில் நான் வெயில் கவுன்சில் உள்ள வைக்கிறது கூட முடியாத அளவுக்கு தான் இவங்க வந்து இருக்கிறாங்க இல்லை அவங்க செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஆனால் அவர் பேசுகிற அத்தனை விடியம் கேவலமாக இருக்குது அந்த மதன் கூட இருக்கிற வெண்பாவை கீழ்த்தரமாக பேசுகிறார் பேசுறாரு பெண் அப்படி பேச விட இப்போ கீழ்த்தரமா பேசுறாரு அதை எடுங்க இதை எடுங்கன்னு பேசுறவங்க இதே மதன் ரவிச்சந்திரன் வெண்பாவையும் கூப்பிட்டு அந்த வீடியோ சொல்லி சொல்ல விடுங்க போலீஸ் சொல்லிடுமா எடுத்துட முடியுமா அப்படி இப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த வீடியோவும் போட முடியாது கருத்துறையின் உடனே எடுத்துருங்க அடிப்படை உரிமை அப்படி செய்ய முடியுமா அந்த வீடியோ தடுத்துட முடியுமா திருமாரன் பற்றி அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் வந்துச்சுல அந்த வீடியோ தடுக்க வேண்டியதானே ஏன் திருமாரன் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே அந்த வீடியோ எடுக்க சொல்லுங்கண்ணே ஏன்னா உண்மைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க பிறன்ன உண்மையின் மீது அதற்கு பிறகு வர்ற விமர்சனங்களை ஏற்றுக்கிற பக்குவம் வேணும் அப்படி அது உண்மை சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு அவர் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு அது உண்மையா இல்ல அது மார்க்கெட்டிங்கான்றது வேற விஷயம் ஆனா குறைஞ்சபட்சம் மன்னிப்பு கேட்டு அழுகுறாரு அப்படின்ற விஷயம் இருக்கு ஆனா திருமாரன் வந்து மறுபடியும் உட்காந்துக்கிட்டு இன்னொரு சரக்கு போட்ட மாதிரி எல்லாரையும் மிரட்டுறது உன்னை வெட்டிருவேன் குத்துருவேன் உங்க அம்மா என்ன உங்க ஆத்தா என்ன என்னென்னமோ அவர் வந்து பேசுறாரு இதெல்லாம் வந்து சரியா போலீஸ் என்ன இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் சொல்லுவீங்களா அவர்கிட்ட எந்த விஷயம் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்காரு அந்த விந்துக்கு பிறந்தவனே இந்த விந்துக்கு பிறந்தவனெல்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க ஆனால் வந்து அவர் மீது விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் வேணாலும் கேவலமாக பேசலாம் திட்டலாம் மிரட்டலாம் ஆனால் அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது அதை ஊடகத்தில் போடக்கூடாது அவர் படத்தை போடக்கூடாதுன்னா எந்த நியாயம் எந்த சட்டம் கரிமேடு போலீஸுக்கு தனி சட்டம் இருக்குதா அப்படின்றது எங்களுக்கு தெரியலை அதனால் வந்து இப்போ நடந்திருக்க விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க உள்ள மோதலில் வலதுசாரி உள்ள இருந்து விஷயங்கள் வெளியே வருது வெளியே போது மக்களுக்கு உண்மையை வந்து தெரிவிக்கணும் இவர்கள்லாம் பெரிய கட்சி தலைவர்கள் போல் மக்களுக்கானவர்கள் போல் ஊடகத்துக்காரர்கள் போல் காட்டினாங்க அதையெல்லாம் ஒரு வீடியோ வந்து இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலையில் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அறக்கழகம் போன்ற ஊடகங்களுக்கு உண்டு அந்த வேலையை அவங்க வந்து செய்கிறாங்க அப்படி செய்கிற போது அதை தடுப்பதற்கு காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது எந்த சட்டப்படி அவங்க செய்கிறாங்க அதனால் காவல்துறை என்பது இது போன்ற போக்குகளை வந்து முதல்ல வந்து தவறான கருத்துக்களை கூட பேசுவதற்கான உரிமை இருக்குதுன்றது காவல்துறை வந்து தெரிஞ்சுக்கணும் போலீஸுக்கெல்லாம் அரசியல் சட்டப்படியான ட்ரைனிங் கொடுக்கணும் இங்கே வந்து பீகார் தொழிலாளிக்கு எதிராக வடமாநில தொழிலாளிக்கு எதிராக ஃபேக்காக வீடியோ தயார் பண்ணி பீகாரில் தயார் பண்ணி தூத்துக்குடியில் விட்டு திருப்பூரில் விட்டு எவ்வளோ பிரச்சனையாச்சு ஒரு மாநிலத்தோட அமைதியை சீர்குலைக்கலரும் வேலையை வந்து பார்த்தாங்க அப்படிப்பட்டவர்களை கூட ஏபி இங்கே எஃப்ஐஆர் போட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்து கோர்ட்டு முன்ஜாமீன் கொடுத்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊடகத்தில் வந்து ஏற்கனவே அம்பலமான நபர்களை பற்றி பேசவே நீங்கள் கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு சட்டம் தெரியுமா இல்லையான்றது எங்களுக்கு வந்து தெரியல இல்லை அடிப்பணிஞ்சு யாருக்கு நடக்கிறீங்களா அப்படின்னா அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து திமுக அரசு சொல்கிறதான் தான் கேட்கணும் அவங்க தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க இது இப்படி நடக்கிற விஷயங்கள் இந்த ஊடகங்கள் இப்போ திமுக காரங்களுக்கு திமுக நம்ம மட்டும் ஏதாவது வந்து பெரிய திறமையில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில பல பேர் திமுகவை தாண்டி பெரியாரிய கருத்துக்களை அம்பேத்கரிய கருத்துக்களை மார்க்சிய கருத்துக்களை முற்போக்கு கருத்துக்களை சமூக நீதி கருத்துக்களை எல்லா கருத்துக்களையும் வந்து மதவாத எதிர்ப்பு கருத்துக்களை சாதியவாத எதிர்ப்பு கருத்துக்களை பல தரப்போ உங்கள் கட்சி மட்டும் இல்லை உங்கள் கட்சியில் பாதி பேர் அந்த வேலையும் செய்கிறதில்ல பலரும் கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க அப்படி வந்து இணையதள ஊடகங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பெரிய பங்கு வந்து மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க பலரும் அந்த சிந்தனையை வந்து பேசுகிறாங்க இப்போ திமுக ஆதரிக்க பலரும் கூட பிஜேபி எதிர்ப்புன்ற அடிப்படையில் தான் திமுக ஆதரித்து வந்து எல்லோரும் வந்து நிற்கிறாங்க பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இதெல்லாம் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறேன் என்ன ஊடகங்கள் இருக்குது மதுரையில் அறக்களவு ஊடகம் தான் ஓரளவு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ம மத சார்பின்மையை வலியுறுத்தி சமூக நீதியை வலியுறுத்தி செயல்படக்கூடிய ஊடகம் அதை கூட நீங்கள் வந்து நீங்கள் பெரிய உதவி செய்ய வேணாம் காப்பாற்ற வேணாம் ஒரு நெருக்கடினால் பண்ணாமல் இருக்கலாம்ல அது போலீஸை வச்சு நெருக்கடி பண்ணி இது கூட உங்களுக்கு தெரியலை அப்படின்னா மதுரையில் பிடிஆர் வந்து கொள்கை ரீதியான அரசியல் பண்ணுறாரா இல்லையா மூர்த்தி கொள்கை ரீதியான அரசியல் பண்ணுறாரா இல்லையா தளபதி கொள்கை ரீதியான அரசியல் பண்ணுறாரா இல்லையா பொன்முதுராமலிங்க இருக்காரு அவங்களுக்கெல்லாம் என்ன திராவிட இயக்க கொள்கையை கொண்டு போன மக்கள்கிட்ட அப்படின்றது தெரியுதா இல்லையா இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய பேரபாயமாக கிராமத்தில் கூட வளர்ந்து வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வந்து அங்கே நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அவங்க ஆட்டம் என்னன்றது தெரியும் அதை ப பதில் கவுண்டர் பண்ணுறதுக்கு தலைமை பல்வேறு திட்டங்களை வகுக்குது ஆனால் இங்கே திமுக வழக்கறிஞர் இருக்கிறாங்க எத்தனையோ வழக்கறிஞர் நீங்கள் பதவி வாங்கிட்டுருக்கிறாங்க திருமாரும் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு திமுக வைக்கல கூட தைரியம் கிடையாது செய்யணுன்றதுனால தெரியணும்ல அனைத்து அது அச்சுறு பிரச்சனை வருது ஒன்றும் பேச்சு கிடையாது இப்படி இருந்தால் எப்படி வந்து நீங்கள் கருத்து ரீதியாக மக்களிடம் வந்து நீங்கள் போக முடியும் அப்படின்றது தான் எங்கள் கேள்வி திமுக இப்போதாவது வந்து விழித்து கொள்ள வேண்டும் முதல்ல அரசு நிர்வாகம் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதை வந்து உறுதிப்படுத்தணும் யார் எதிரி யார் நண்பர் யார் வந்து விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து சரியான விஷயங்களை கொண்டு போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்படி இல்லைன்னா கடும் சிக்கலுக்கு உள்ளாக நேரிடும் உங்களுக்கான இழப்பு என்பது வெறும் உங்கள் ஆட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது மக்களுக்கான இழப்புன்றதுனால தான் நாங்கள் பேசுகிறோம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மீண்டும் வந்தால் இன்றைக்கி யாருமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் ரெண்டாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை சமூக மக்கள் பெண்கள் எல்லாம் கடும் தாக்குதலுக்குள்ளாக இந்த நாடு நாசமாகும் அதனால தான் அவர்களை உறுதியாக எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் எல்லோரும் இதை புரிஞ்சுக்கணுன்ற கோணத்தில் நாங்கள் இந்த விஷயங்களை வந்து முன்வைக்கிறோம் இப்போதாவது புரிஞ்சுக்கோங்க கரிமேடு காவல்துறை சட்டப்படி நடப்பதை வந்து நீங்கள் உத்தரவாதப்படுத்தணும் அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு நீங்கள் வந்து தொந்தரவு கொடுத்து நெருக்கடி பண்ணால் விரைவில் வந்து உங்கள் ஸ்டேஷன் முன்னாடியே வருவோம் எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அடுத்து வழக்குக்கும் நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நீங்கள் இருக்கணும் அவங்க மட்டும் கிடையாது இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய மதுரை கமிஷனரும் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் நன்றி